மலை கோயில்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு வயது முதிர்ந்தோர்கள் உடல்நலம் சற்று தொய்விருப்பவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு ரோப்கார்கள் தானியங்கி மின்தூக்கிகள் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த உத்தரவுக்கேற்ப 560 படிக்கட்டுகளை கொண்ட அணுவாவி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் இன்று காலையில் ஆய்வினை மேற்கொண்டோம். அது ஏற்கனவே சாத்தியக்கூறுகள் இப்காட் நிறுவனத்தின் மூலமாக ஆராயப்பட்டு ரோப்கார் அமைப்பதற்கு 460 மீட்டருக்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிக்கை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பணிகளை விரைவுபடுத்தி பணிகள் துவங்குகின்ற ஒரு நல்ல முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று காலை நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திக் அவர்களும் அதேபோல் இயக்கத்தை சார்ந்த மாவட்ட செயலர் ரவி அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணிய அவர்களும் நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டோம். வெகு விரைவில் அந்த பணிகளை விரைவுபடுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐயர்மலையிலே தொய்வாக இருந்த ரோப்கார் அமைக்கின்ற பணி, சோளிங்கர் நரசிம்ம திருக்கோயிலே ரோப்கார் அமைக்கப்படுகின்ற தொய்விலே இருந்த பணிகளை விரைவுபடுத்தி அந்த பணிகளை நிறைவு செய்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். அதோடு புதிதாக திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம், இடும்பன்மலை, நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் போன்ற திருக்கோயில்களுக்கு ரோப்கார் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மருதமலையில் லிப்ட் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன. சுவாமிமலையில் 3,60,00,000 ரூபாய் செலவில் உபயதார நிதியோடு லிப்ட் அமைக்கின்ற பணிக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று மலை சார்ந்திருக்கின்ற பகுதிகளில் பக்தர்களுடைய இறை தரிசனத்திற்காக ரோப்கார்கள் அமைப்பது, லிப்ட் அமைப்பது என்பது திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு பங்களிப்பாக இந்து சமயநலத்துறை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த நிகழ்வின் தொடர்பாக இன்றைக்கு நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரூர் சட்ட பேரூர் மடத்தினுடைய நம்முடைய மதிப்பிற்குரிய சுவாமிகள் அவர்கள் அழைப்பினை ஏற்று ஒரு வார காலம் மக்களின் மீது கொண்ட பொது மதிப்பு நம்பிக்கையின் காரணமாக சமயங்கள் என்பது ஏதோ சன்னிதானங்களை சார்ந்தது மாத்திரமல்லாமல் சமூகத்தை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்திற்காக நொய்யல் பெருவிழாவை ஒரு வார காலம் நடத்தி கொண்டிருக்கின்றார். 3வது நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு எங்களை இதில் பங்கேற்க செய்ததில் உடபடியே சாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை துறையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ் அர்ச்சனை என்றாலும் சரி, தமிழில் குடைமுழுக்கு என்றாலும் சரி, அன்னை தமிழில் அர்ச்சனை என்றாலும் சரி, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் என்றாலும் சரி, ஒரு சமூக நீதி புரட்சிக்கு அடித்தளமாக இருக்கின்ற பல்வேறு கொள்கைகள் காரணங்களுக்கு கட்டுக்கோப்போடு எங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கின்ற சுவாமிகள் அவர்களை அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். நீரின்றி அமையாத உலகு என்பார்கள் அந்த மாணிக்க வரிகளுக்கேற்ப நதி நீரை காப்பாற்ற அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இந்த அரசும் திராவிட மாடல் அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் என்னாலும் அவர் கரத்தை நாங்கள் கரம் பிடிப்போம். அவருடைய இந்த முயற்சிக்கு எல்லா வகையிலேயும் அரசு ஒத்துழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் என்பது தனியாக பிரித்து பார்க்க முடியாது, மனித உயிரோடு கலந்த ஒரு பொருள். நீர் இல்லை என்றால் உணவில்லை, உணவு இல்லை என்றால் மனிதனுக்கு உண்பதற்கு உயிர் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலை இல்லை. ஆகவே நீர், 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 அந்த நீரை பாதுகாப்போம். அந்த நீர் பாதுகாப்புன்ற இந்த விழிப்புணர்வை வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம். வெகு விரைவில் போட்டலாம், இப்பதான் போட்டுட்டு வரோம். உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்றது. இதுவரையில் 6,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயிலில் அறங்காவலர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். படிப்படியாக அறங்காவலர் நியமிக்கின்ற பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
நீங்கள் குறிப்பிட்டு திருக்கோயில்களை தெரிவித்தால் அந்த திருக்கோயில்களை பராமரிக்கின்ற பணியை உடனடியாக இந்து சமயநலத்துறை மேற்கொள்ளும். ஆகவே அதற்குண்டான பட்டியலை நிருபர் என்னிடம் கைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்பின் வாயிலாகவோ தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எங்கு பல கோயில நடக்குதுன்னு பொத்தாம் புதுவா சொல்லாதீங்க. இங்கோ அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கின்றது. தவறு நடக்கின்ற பட்சத்தில் உடனடியாக 24 மணி நேரத்தில் அந்த தவறுக்குண்டான குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து அவர்களை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்துகின்ற முயற்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவதுபடி களவு போய் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் அந்த திருக்கோயில்களில் நடந்த களவை பற்றி எங்களுக்கு தெரிவியுங்கள். இன்னும் அதிக அளவு துரிதமான நடவடிக்கை மேற்கொள்வோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது சட்டத்தின் ஆட்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர், தவறு எங்கு நடந்திருந்தாலும் அதை களைவதற்கும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவதற்கும் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார். உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது சின்ன கேள்வி பேசுகிறேன்.